हाय फ्रेंड्स, वेलकम टू कांजी एडिल्स किचन। इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु उर्लैक्किळंगु बोंडा। இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலை பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இதில் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ரெண்டு இதையும் இதோட சேர்த்துறேன். இப்போ இது நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையை நான் சேர்த்துடுறேன். இதோட உருளைக்கிழங்கு, மூணு உருளைக்கிழங்கு எடுத்துட்ருக்கேன். மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து நல்லா இந்த மாதிரி மசித்து வச்சுருக்கேங்க. நல்லா கையாலேயே மசிக்கலாம். இந்த மாதிரி மசித்து வச்சுருக்கேன். இதை இப்போ இதோட சேர்த்துடலாம். இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு இதை மொத்தமாக கலந்து விடணும். இதை நல்லா இப்படி அழுத்தி விடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும், ஒன்றோட ஒன்று ஸ்மாஷ் ஆகும். ஸோ இப்படி பண்ணுங்க. இப்போது இதோட நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடுறேங்க. இப்போது இதையும் ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த மாவு ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம உருண்டை செஞ்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருண்டை வச்சுக்கணும். இப்போ இந்த எல்லா மாவையும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டைகள்லாம் உருட்டி வச்சாச்சு. ஒரு பவுலில் ஒரு கப் கடல மாவு எடுத்துட்டுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை சோடா உப்பு, இதற்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் முதல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதை கலந்து விட்டுக்கலாம். மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசையணுங்க. இது வந்து ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. இந்த பதத்தில் மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு உருண்டை எடுத்துட்டேன். இதை இந்த மாவில் நல்லா இப்படி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி இதை நான் எண்ணெயில் போட போகிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும்.
உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.